ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல 86வது நாள் முதல் ப்ரமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்கில் நிரூப்பை வெளியேற்றிருக்காங்க. இதற்கு ஆடியன்ஸ் எல்லாரும் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து தற்போது வந்திருக்கிற முதல் ப்ரமோவில் டிக்கெட் டு ஃபினாலிவுக்கான முதல் டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. கார்டன் ஏரியாவில் 10 முட்டைகளை வச்சுருக்காங்க. அதாவது ஒவ்வொரு போட்டியாளருக்கும் 10 முட்டைகளை கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க் முடிவடையும் போது எந்த போட்டியாளருடைய முட்டை கூட்டில் முட்டைகள் கம்மியாக இருக்கோ அந்த ரெண்டு பேர் போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவாங்க. ஒருத்தர் மற்ற போட்டியாளர்களுடைய முட்டைகளை உடைச்சி ஜெயிக்கணும். ஆரம்பத்தில் பிரியங்காவும் ராஜுவும் இந்த போட்டியில் ஜாலியாக டான்ஸ் பண்ணுற மாதிரிலாம் கொண்டு போயிட்டுருக்காங்க. அடுத்த ஷாட்டில் பார்த்தோம் அப்படின்னா பாவனியுடைய முட்டைகளை ராஜு உடைக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதாவது பாவனி ராஜுவை தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் ராஜு தன்னோட தலையாலேயே முட்டைகளை உடைச்சிடுறாரு. அடுத்த ஷாட்டில் பார்த்தோம் அப்படின்னா தாமரை அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. பக்கத்தில் நின்றுட்டுருக்கிற அமீர் தாமரையுடைய முட்டைகளை பொறுமையாக உடைச்சிட்ருக்காரு. அடுத்து பிரியங்காவும் தாமரையும் கட்டி உருண்டு சண்டை போட்டுக்காத குறையாக அடித்தடி சண்டையே போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பாவனி போட்டியிலிருந்து வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்படி வெளியே வர பாவனி வழக்கம் போல் அழுதுகிட்டே வராங்க. நிரூப் பாவனிக்கு ஆறுதல் சொல்லிட்டுருக்காரு. ஆரம்பத்திலேயே தாமரை இந்த போட்டியிலிருந்து வெளியேறியிருக்காங்க. அவங்க கூட்டில் முட்டைகள் எதுவுமே கிடையாது. அடுத்து பார்த்தோன்னா பாவனி சஞ்சீவுடைய முட்டைகளை உடைச்சிட்ருக்காங்க. ஸோ சஞ்சீவுடைய முட்டை கூட்டில் இருக்கிற முட்டைகள் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து சிபி கிட்ட தான் முட்டைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த ப்ரொமோவில் காட்டியிருக்காங்க. ஸோ இது ஒரு பிசிக்கல் டாஸ்க் மாதிரி தான் போயிட்டுருக்கு. கேர்ள்ஸ் வின் பண்ணுறது ரொம்பவே கடினம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த டாஸ்கில் யார் வின் பண்ண அதிகமாக வாய்ப்பு இருக்குது, உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள்.